தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோ கீழ இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பலை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா வந்து சேரும். பொதுவா இன்றைய காலகட்டத்தில் இப்படியாப்பட்ட மனுஷன் இருக்கிறது ரொம்ப அபூர்வமாகவும் அதிசயமாகவும் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். மும்தாஜ் இறந்த உடனே ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினதை உலக அதிசயமாகவும் இப்போ வரைக்கும் நம்ம பெருசாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் தன்னால் முடிஞ்ச அளவு தான் மனைவி மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பை ஒவ்வொரு கணவனும் வெளிப்படுத்திக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ இந்த மனிதர் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். கர்நாடக மாநிலம் பெல்லரி மாவட்டம் கொப்பல் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் தான் ஸ்ரீனிவாச குப்தா. இவரது மனைவி கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி தன் இரு மகள்களுடன் காரில் திருப்பதிக்கு போனாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக இவங்க சென்ற கார் விபத்துக்குள்ளானது. இதில் ஸ்ரீனிவாசா குப்தாவின் மனைவி மாதவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அவர் சம்பவ இடத்திலேயே ஸ்பாட் அவுட் உயிரிழந்துட்டாங்க. குப்தாவுடைய இரண்டு மகள்களும் சிறிய காயங்களுக்கு பிறகு பரிபூரணமாக குணமடைஞ்சாங்க. தங்களுக்கென பெரிய பங்களாவை கட்ட வேண்டும் என்பது மாதவியின் கனவாக இருந்தது. தன் மனைவி இறந்த பிறகு அவரது நினைவாகவும் அவரது கனவை நிறைவேற்றும் விதமாகவும் ஒரு பங்களாவை கட்ட முடிவு செய்துள்ளார் ஸ்ரீனிவாச குப்தா. இது தொடர்பாக பேசியுள்ள அவர், நான் தலைமுடிகள் ஏற்றுமதி செய்யும் தொழில் செய்து வருகிறேன். என் மகளுக்காக பெரிய வீடு கட்ட வேண்டும் என்பது என் மனைவியோட ஆசை. ஆனால் அவர் விபத்தில் உயிரிழந்த பிறகு அவரது நினைவாக ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நான் நினைச்சேன். இதுக்காக கடந்த 2 வருஷமாக பல கட்டட கலைஞர்களை சந்தித்தேன். ஆனால் யாரும் என் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல யோசனை சொல்லலை. பிறகு என் தொழில் விஷயம் தொடர்பாக கடாக் சென்றபோது என் அங்கே வந்திருக்கக்கூடிய சக தொழிலாளர் ஒருவர் மகேஷ் என்ற கட்டட கலைஞர் பற்றி சொன்னார். அவரை சந்தித்து என் மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை சொன்னேன். அவர் மிகவும் சிறந்த யோசனையை எங்களுக்கு வழங்கினார். என் மனைவியோட உருவத்தை சிலையாக வடித்து வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதன்படி அவர் கூறிய சிலை செய்யும் கலைஞரை சந்தித்து என் மனைவியோட சிலையை செய்யணும்னு ஆர்டர் கொடுத்தேன். அவரும் அச்சு அசலாக என் மனைவியின் உருவத்தைப் போலவே சிலை செஞ்சு கொடுத்துள்ளார்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார். ஸ்ரீனிவாச குப்தாவின் வீட்டு கிரகப்பிரவேசம் வந்து இப்போ ரொம்ப கிராண்டாக வந்து பார்த்தோன்னா வந்து நடந்தது. அந்த கிரகப்பிரவேசத்தில் தான் ஆச்சரியமும் காத்துக்கிட்டு இருந்தது. கடந்த 8ஆம் தேதி இந்த கிரகப்பிரவேசம் நடந்தது. அதில் கலந்து கொள்ள வந்த உறவினர்கள் அனைவரும் மாதவியோட சிலை கண்டு ஆச்சரியம் அடைஞ்சாங்க. அச்சு அசலாக மாதவியே நேரில் வந்து சோஃபாவில் அமர்ந்திருப்பதைப் போலவே அந்த சிலை வடிவமைக்கப்பட்டது. சிலிக்கானால் செய்யப்பட்ட இந்த சிலைக்கு மாதவி மிகவும் பிடித்த, அதாவது மனைவி மாதவிக்கு மிகவும் பிடித்த பிங்க் நிறத்திலான புடவையை கட்டி நகைகள் அணிவிக்கப்பட்டது. மாதவியின் சிலையுடன் அமர்ந்து வீட்டு அனைத்து சடங்குகளையும் செஞ்சார் ஸ்ரீனிவாச குப்தா. இருவரும் இணைந்து அமர்ந்திருக்கும் புகைப்படமும் மாதவியின் மகள்கள் அவருக்கு பாத பூஜை செய்யும் படங்கள் ஆகியவை இணையத்தில் வைரலாச்சு. இது என் கனவு இல்லமாக இருந்ததால் அங்கு என் மனைவியை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தது போன்ற ஒரு பெரிய உணர்வை தருகிறது. மாதவி மீண்டும் வந்தது போல உள்ளது. என் மனைவியின் சிலையை தயாரிக்க பெங்களூருவை சேர்ந்த சிலை கலைஞர் ஸ்ரீதர் மூர்த்திக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தார். இறந்த தன் மனைவிக்கு சிலை வைத்த கணவருடைய செயல் பார்ப்பவர்களை நெகிழ வச்சதோட மட்டும் வந்து இல்லாமல் சோசியல் மீடியாவில் இது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.